இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட அப்பா அம்மா யார் அப்படின்ற விஷயத்த, அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா யார் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இவருக்கு ஷாக்கிங்காக இருக்கோ இல்லையோ, அது வந்து பெரிய ஷாக் வந்து நம்ம தேவிக்கு தான். ஏன்னா தேவிக்கு வந்து இவங்களைத்தானே நம்ம வந்து கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இனிமேல் தான் வருமோ அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜீவாவுக்கும் பிரியாவுக்கும் நடுவில் என்ன நடக்குது, அவங்க எப்படி வந்துட்டு ஜீவா வந்து முடிஞ்ச அளவு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, ஜீவா ஒன்றே இவங்க இன்சல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு எபிசோடில் கம்பல்சரியாக ஒரு முக்கால்வாசி எபிசோடு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஸ்க்ரீன் ஷேரிங்காக இருக்கும். பூஜை ஒரு பக்கம் நடக்கும், ஓகே காவியாவும் பார்த்திபனும் அந்த மாதிரி வராங்க, பூஜை பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணணும்ப்பா அதை பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் இப்போ சொல்ல போகிறாங்க. இவங்களும் வந்து வெளியில் வந்து பிரச்சனை அப்படின்றத காமிச்சிக்காம அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா வந்துட்டு பிரியா கிட்ட பூ வாங்கி கொடுக்குறது என்ன, அப்புறம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி என்னென்னோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுக்குமே வந்துட்டு பிரியா மசிய போகிறதே கிடையாது. நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் எனக்கு இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ உண்மையானவன் கிடையாது அப்படின்றது தான் நாளைக்கு எபிசோடுமே ஃபுல்லாக அதை சுற்றியே தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் ஜேகே நம்ம அப்பா அம்மாவை யார் கொலை பண்ணதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு யோசிக்க போகிறார். யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்போ, ஆனால் யார் அப்படின்றத தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் களையிறங்க போகிறாரு. இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு எபிசோடில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.